மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. வணக்கம். நான் தனி அறையில் இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. என்னை யாரும் கண்டு கொள்வதும் இல்லை. ஒரு டீ காபி கூட தருவதில்லை. எங்க வாங்கலாம் கடைக்கு? டீ காபி வடல சூடா இருக்கும், சாப்பிட்டு போலாம். டீ காபி, டீ காபி, காபி, டீ காபி, டீ, டீ காபி, டீ இல்லை. நீங்கள் வீட்டில் தனித்திருங்கள், தன்மானத்தோடு இருங்கள். அப்புறம் பேசுவோம். முதல்ல அந்த விவசாயி கிட்ட பேசுங்க. நம்ம கஷ்டத்தை பத்தி யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. கவலைப்படாத வடிவேலு, நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ஐயா, இந்த விவசாயிகள் படுற கஷ்டம் துயரத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கய்யா. இதோ இவரால காலையில இருந்து என் வேலையே போச்சு. இதனால ஏகப்பட்ட இழப்பு எனக்கு. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. என்ன பொழப்பு உங்களுக்கு? எவ்வளோ இழப்பு ஏற்பட்டிருக்கோ அதை விட டபுள் மடங்க பக்கத்துல இருக்க நிருபரோட சம்பளத்துல இருந்து கொடுத்துறோம். ஐயோ, அலாட் ஆயிக்கடா, அலாட் ஆயிக்க. ரொம்ப நன்றிங்க மேடம். அடிக்கடி இவரை இங்க அனுப்புங்க, எனக்கும் கொஞ்சம் வருமானம் வரும். நமக்குலாம் வீட்ல ஏன் சொத்து சேர்த்து வைக்கல சொல்லு. அதான் வாய குத்துருக்காங்களே. அதேதான் சன்யா அவர் சொல்வது போல். ஹலோ ஹலோ, கேக்குதா? வேல்ராஜ், உங்களோட இணைப்புல ஏதோ பிரச்சனை இருக்கு, மீண்டும் தொடர்பு கொள்றோம். ₹2,000 கடன் வாங்குனீங்கல்ல, அது தரவே இல்ல. ஐயோ ஐயோ, குடுக்குறேன் குடுக்குறேன். இப்ப நம்மளோட செய்தியாளர் கிட்ட பேசுவோம். வணக்கம் தன்ராஜ். வணக்கம். வணக்கம்டா. என்ன வணக்கம்டா, டாபோட பேசுறீங்க? அப்படிதான் பேசுவேன். நாம கட்டுக்குள்ள இருக்கா? நீங்கள் சொல்வது போல் இங்க கட்டுக்குள்ள இல்லை, நான் தான் காட்டுக்குள்ள இருக்கிறேன். ஓ, அப்படிங்களா? நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பிடிச்சி சரியில்லையப்பா. ஊருக்குள்ள இருக்கும் போதே உங்ககிட்ட இந்த எந்த செய்தியும் வராது. இப்ப காட்டுக்குள்ள போய் என்ன பண்றீங்க தன்ராஜ்? உனக்கு தெரிஞ்சு போச்சா, உனக்கு தெரிஞ்சு போச்சா? சரண்யா, இங்க ஆபத்தான விலங்குகள் இருப்பதாக சொன்னார்கள். வந்து பார்த்தேன், ஒரு விலங்கு கூட இல்லை. அப்ப என்ன வாங்க இதுக்கு அங்க இருக்கீங்க தன்ராஜ்? அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டேன்? இத்தனை பேர் இருக்காங்களே, கேட்க கூடாதா? அப்புறம் உங்களோட ஹேர் ஸ்டைல் மிகவும் நன்றாக இருக்கிறது. நீங்க ரொம்ப ரொம்ப தப்பா பிகரா இருக்கீங்க. தன்ராஜ், செய்திகளை மட்டும் கவனிச்சா நல்லா இருக்கும், இல்லன்னா தேவையில்லாத பிரச்சனைய சந்திக்க வேண்டியது இருக்கும். நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற போறா இருக்கீங்க, நம்பிட்டீங்க. ஐயோ, சத்தம் கேட்கிறது. ஓகே தன்ராஜ், நீங்கள் உயிரோடு இருந்தால் அடுத்த செய்தியில் சந்திப்போம். செய்தியாளர் தன்ராஜ் புலியிடம் தப்பித்து தெர்னாயிடம் கடிபட்டு சிகிச்சையில் உள்ளார். அவரிடம் பேசலாம். பேச்சாடா பேசுன, கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கிட்டு பரம்பரை ஆகிட்டாங்க.